வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மணித்தியாலங்களுக்கு எண்ணப்படும் எரிபொருள் கையிருப்பு மிக அத்தியாவசிய சிறுமைகளுக்கு மட்டும் எங்கியுள்ள சொற்ப அளவு அனைத்துலக நாணய நிதியத்துடனான ஸ்ரீலங்காவின் பேச்சுக்கள் தோல்வி அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் பகிரங்கம் அரச எதிர்ப்பை திசை திருப்பவே கரும்புலினால் குண்டுவெடிப்பு செய்தி எச்சரிக்கையின் பின்னணியை அம்பலப்படுத்திய ஜேவிபி கொழும்பில் சஜித் பிரேமதாசாவும் மைத்திரியும் திடீர் மந்திராலோசனை புதிய அரசாங்கத்தை உருவாக்கும் முனைப்புகள் என ஊகம் அதிமுக தலைமையகத்துக்கு செல்ல போவதாக கூறும் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு எதிர்வெரும் ஏழாம் தேதி பிரான்சில் இன்று புதிய அமைச்சரவை மாற்றம் அறுதி பெரும்பான்மை இல்லாத அரசாங்கத்தின் எதிர்காலத்திலும் ஐயம் விரிவான செய்திகள் தொடர்கின்றன இலங்கையின் வடக்கு கிழக்கு அல்லது தென்னிலங்கையில் ஜூலை ஐந்து அல்லது ஆறாம் திகதிகளில் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என எச்சரித்து பாதுகாப்பு செயலாளருக்கு காவல்துறை அதிபர் அனுப்பிய கடிதம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசா நாயக்க இன்று கேள்வி எழுப்பியுள்ளார் கரும்புலிகள் நினைவேந்தல் நிகழ்வுகளை குறிக்கும் வகையில் குறித்த இரண்டு தினங்களிலும் சர்வதேச உளவு அமைப்புகளின் பங்களிப்புடன் குண்டு தாக்குதல் நடத்தப்படலாம் என குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்புச் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்னவிற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்ன கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பாதுகாப்பு அமைச்சனால் பெற்றுக்கொள்ளப்பட்ட குறித்த கடிதத்தின் சில பகுதிகளை வாசித்த அனுரக்குமார் குமார் திசநாயக்க குறித்த கடிதத்தில் ஜூலை ஐந்து மற்றும் ஆறாம் தேதியில் நடைபெறும் எந்தவொரு நிகழ்வுகளிலும் பங்கு பெற்ற வேண்டாம் என வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சர்வதேச அமைப்புகளுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை எச்சரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்த தகவல்கள் எப்படி எங்கிருந்து பெறப்பட்டன என்பதையும் அவ்வாறான தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதா என்பதையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தற்போது நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வரும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களையும் உணர்வுகளையும் நசுக்கவே இவ்வாறான செய்திகள் பகிரப்படுகின்றன என்ற சந்தேகம் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளாா் இதேவேளை கரம்புலி தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு அல்லது தென்பகுதிகளில் வெளிநாட்டு தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்று வெளியாகியுள்ள தகவல் தொடர்பில் ஸ்ரீலங்காவின் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது கேள்வி எழுப்பப்பட்டது எதிர்வரும் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் வடக்கு கிழக்கு அல்லது தென்பகுதிகளில் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்று வெளியாகியுள்ள தகவல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாறு சபையில் இன்று கேள்வி எழுப்பினர் எனினும் இந்த தாக்குதல்களை தமிழீழ விடுதலை புலிகள் மேற்கொண்டதாக கூறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்னவினால் உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் ஒன்றின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக நளின் பண்டாறு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் காலங்களில் பிரதேச அரசியல்வாதிகளின் வீடுகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த தகவலில் உண்மை இருக்கின்றதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சபையில் கேள்வி எழுப்பினர் எனினும் இதனை பாதுகாப்பு தரப்பு உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்று ஸ்ரீலங்காவின் பிரதிசபா நாயகர் பதில் வழங்கியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகாத பட்சத்தில் அடோல்ஃப் ஹிட்லர் முசோலினி மற்றும் கடாபி போன்றவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையே கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது ஆயுதப்படையினர் மற்றும் காவல்துறையினருக்கு கூட எந்த எந்தவொரு இன்றி ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் இணைய வேண்டிய சூழலை வரலாற்றில் இருந்ததாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஸ்மன் கிரியெல்ல ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான கணிசமான நிதி உதவியை சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரிக்காது என்பது வெளிப்படையான விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை நரகத்திற்குள் தள்ளும் அரபு வசந்தத்தை இலங்கை விரும்பவில்லை என்று கூறியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெறுப்பு மற்றும் நிராகரிப்பு போன்ற சொல்லநாத் துயரங்களை தடுக்கும் வகையில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை உடனடியாக பதவி விலகுமாறு அழைப்பு விடுத்துள்ளது வரலாறு மீண்டும் வருகின்றதென கூறியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் கிரியல்ல உலகளாவிய ரீதியில் சர்வாதிகாரிகளாக செயற்பட்டவர்கள் எவ்வாறு வீழ்ந்தார்கள் என பட்டியலிட்டுள்ளார் உலகம் அறிந்த சர்வாதிகாரியான அடர்வ் கிட்லர் இரண்டாம் உலகப் போரின் இறுதி கட்டத்தில் மக்களின் கோபத்திற்கு ஆளாகி பதுங்கு குழியில் நஞ்சிருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என லக்ஷ்மண் கிரியல்ல கூறியுள்ளார் முசோலினியும் இத்தாலியர்களால் கொல்லப்பட்டு கழிவுநீர் கால்வாயில் வீசப்பட்டார் எனவும் லிபியாவின் வலிமையான மனிதரான முகமது கடாஃபியும் அரபு வசந்த புரட்சியின் போது மக்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் உலக சரித்திரம் போன்ற சோகமான வன்முறையான பொதுமக்கள் கிளர்ச்சிகளால் நிறைந்துள்ளது எனவும் இது பொதுமக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காத மன்னர்கள் சர்வாதிகாரிகள் மற்றும் ஏனைய ஆட்சியாளர்களுக்கு வேதனையான துயரமான மற்றும் இழிவான மரணத்தையே ஏற்படுத்தியதாகவும் லக்ஷ்மண் கிரியல்ல கூறியுள்ளார் ஆகவே இலங்கையையும் இவ்வாறான பேரழிவான நிலைமையை நோக்கி நகர்த்த வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே நாளை அல்ல இன்றே ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதே சிறந்த ஒன்றாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் நாளை என்பது மிகவும் தாமதமான ஒன்றாக அமையக்கூடும் எனவும் லக்ஷ்மண் கிரியல்ல எச்சரித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தைப் போன்று உலகில் உள்ள ஏனிய நிதி நிறுவனங்களான ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி ஆகியவற்றைப் போன்று இந்தியா சீனா ஜப்பான் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் கொரியா போன்ற நன்கொடை நாடுகளும் இலங்கைக்கு நிதி வழங்காத நிலைப்பாட்டை எடுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கைக்கு ஐம்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்கிய கடனாளிகளிடம் இருந்து கடன் மறுசீரமைப்பு உத்தரவாதத்தை சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்ப்பதாகவும் லக்ஷ்மண் கிரியல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சியின் திறமையின்மை இயலாமை தொடர் தோல்விகள் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய நன்கொடையாளர்களால் வகுக்கப்பட்ட அளவுருக்களை பூர்த்தி செய்ய முடியாது என்பதை நிரூபித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆகவேதான் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை வீடு செல்லுமாறு ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் கோரிக்கை விடுப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கே எல்ல மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளவையும் இன்றி முழு நாடும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருட்களின் பற்றாக்குறை என்பன மக்களை மீண்டும் கொரோனா தொற்று சூழ்நிலையை அடுத்த கட்டாய முடக்கத்திற்குள் தள்ளியுள்ளது மக்களின் அன்றாட செயற்பாடுகள் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளின் பெட முழுமையாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் முழு நாடும் முடக்க நிலைக்குள் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வர்த்தக நிலையங்கள் பல மூடப்பட்டு வருவதுடன் பணிகளுக்கு செல்லும் ஊழியர்களின் எண்ணிக்கையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது எரிபொருள் பிரச்சினைகளால் ஆங்காங்கே முரகள் சம்பவங்களும் பதிவாகி வருவதுடன் வறுமை கோட்டுக்கு கீழ்பட்ட மக்கள் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் இன்று முதல் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை நாட்டின் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடன் இணையதளம் மூலமாக கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல எரிபொருளின்மையால் தனியார் பேருந்து சபைகளும் முழுமையாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நிலையங்களில் எரிபொருள் பெற்றுக் கொள்ளுமாறு தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அங்கு எரிபொருள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது இதனால் இன்றைய தினம் குறைவான தனியார் பேருந்துகளே சேவையில் ஈடுபட்டதாகவும் இந்த நிலையில் துண்டிப்பு எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு விலைவாசி உயர்வு பொருட்களின் தட்டுப்பாடு உள்ளிட்டவை நாட்டை முழுமையாக முடக்கும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருகின்றது இலங்கையின் பொருளாதாரம் மரணப்படுக்கையில் இருப்பதாக உலகின் முன்னணி பொருளாதார நிபுணரும் அமெரிக்காவின் ஜோன் ஹோப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமான ஸ்டீவ் ஹென்க் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன்களை பெறுவதற்கு இலங்கை சிறப்பு மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என அமெரிக்கா கூறியுள்ள பின்னணியில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது இலங்கையின் வருடாந்த பணவீக்கம் நூற்றி இருபத்தி இரண்டு வீதம் வரை அதிகரித்துள்ளதாக பேராசிரியரான ஸ்டீவ் ஹென்க் தனது ட்விட்டர் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெற்ற பேச்சுக்கள் வெற்றியளிக்காத நிலையில் இலங்கையின் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பதினாறு திட்டங்கள் இருந்த போதிலும் அதில் ஒன்று கூட பலனளிக்காமல் போயுள்ளதாகவும் பேராசிரியர் ஸ்டீவ் ஹென்க் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜூன் மாதத்தில் முப்பது நாட்களில் அதிக பணவீக்கத்தை பதிவு செய்த சிம்பாபேக்கு அடுத்தபடியாக குறைந்த அளவிலான முன்னேற்றத்துடன் அதிக பணவீக்க விகிதத்தை கொண்ட நாடாக இலங்கை தரப்படுத்தப்பட்டுள்ளது நூற்றி பதினேழு வீத பணவீக்கத்துடன் துருக்கி மூன்றாம் இடத்தை பெற்றுள்ள குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எரிபொருளை பெற்றுக்கொள்வது விநியோகிப்பது குறித்த பூரண அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதேவேளை இலங்கையில் எரிபொருள் விநியோகம் தடைபட்டுள்ள நிலையில் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி இலங்கையை சென்றடைய உள்ளதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றில் முற்பதிவு செய்யப்பட்ட டீசல் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மலேசியாவில் இருந்து செல்ல உள்ள பெட்ரோலை ஏற்றிய கப்பல் எதிர்வரும் இருபதாம் தேதி அளவில் இலங்கையை சென்றடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறைத்த கப்பலை அன்றைய தினத்துக்கு முன்னதாகவே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இதனிடையே அத்தியாவசிய சேவைகளுக்கான நாளாந்த எரிபொருள் விநியோகம் தொடர்ந்து இடம்பெறுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது எரிபொருளை விற்பனை மற்றும் விநியோகிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ள துறைகள் தொடர்பான விளக்கமடங்கிய அடங்கிய ஒன்றை சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னதாக குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபன நிரப்பு நிலையங்கள் ஊடாக எரிபொருள் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் பத்தாம் தேதி வரை இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என ஸ்ரீலங்கா அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இலங்கையில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி நிலைமையை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அறிவித்திருந்தார் இந்நிலையில் மின்சாரம் வளங்கள் தொடர்பிலான சகல சேவைகள் பெட்ரோலிய உற்பத்திகள் மற்றும் எரிபொருள் வளங்கள் அல்லது விநியோகம் வைத்தியசாலைகள் மருந்தகங்கள் நோயாளர் சார்ந்து அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி கோதாபாய் ராஜபக்ஷவினால் நேற்று அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட செயலகத்தினதும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினதும் செயற்பாடுகளினாலேயே யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் வழங்கும் செயற்பாடுகளில் இடையூறுகள் ஏற்பட்டதாக யாழ் மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் பாலகிருஷ்ணன் இன்றிடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இதனால் இரண்டு மூன்று நாட்களாக வீதிகளில் காத்திருந்த மக்களுக்கு எரிபொருள் வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கே முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என உறுதியளித்தார் எங்களுக்கு வழக்கமாக பெட்ரோல் நாங்கள் பெட்ரோல் சரி டீசல் சரி நாங்கள் ஓ ஓடர் கொடுத்தா தான் வழக்கமாக வருவதுண்டு ஆனால் தற்பொழுது அவர்கள் அப்படி செய்வதில்லை தாங்களே விரும்பியதை எங்களுக்கு அனுப்புவார்கள் ஆனால் எப்போ அனுப்புவார்கள் எப்படி அனுப்பார்கள் என்பது எங்களுக்கு உடனே தெரியாது ஏறக்குறைய அங்கே ரிலீஸ் பண்ணப்பட்ட பின்பு விடுபட்ட பின்பு தான் எங்களுக்கு அறிவிப்பார்கள் அப்பொழுது நாங்கள் வந் வந்த பிறகு இறக்குன பிறகு தான் நாங்கள் விநியோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் அதுக்கு மே அடுத்தபடியாக அவர்கள் வந்து எங்கள் இதுவரை நாங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தான் கொடுத்து கொண்டிருந்தோம் எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு இருக்கில்லை வேறு வேறு கச்சேரியினாலேயோ அல்லது அத்தியாவசிய சேவை என்ற அடிப்படையிலேயே கச்சேரியால் வழங்கப்படுகின்ற மக்கள் வளர்க்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கோ கொடுக்க வேண்டிய நிலப்பாடு எங்களுக்கு இருக்கவில்லை ஆனால் இப்போ ரெண்டு மூன்று நாட்களுக்கு பின்பு தான் இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு உருவாக என்று பாதுகாப்பு படையின் உதவியுடன் அது கச்சேரி செயல்பட்டு கச்சேரி தன்னுடைய அத்தியாவசிய தேவை என்று சொல்லி கொஞ்சம் பேரை எங்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி லட்சம் பேர் லிஸ்ட் அனுப்பி அதனாலே பொதுமக்கள் உண்மையாக மூன்று நாலு ஐந்து நாட்களும் நின்ற பொதுமக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதி எங்களுக்கு ஏற்படவில்லை நாங்கள் செஞ்சிலுவை சங்கம் என்ற முறையிலே நாங்கள் உண்மையிலே இது ஒரு எங்களுடைய வருமானத்துக்குரிய தொழிலாகத்தான் ஆரம்பித்து நாங்கள் அது செஞ்சிலுவை சங்க வருமானம் உண்மையிலே மக்களுக்கு போன்ற வருமானம் அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவோம் அப்படியான சேவைகளை செய்வோம் மருத்துவ சேவை செய்வோம் அதெல்லாம் செய்வது வழக்கம் ஆனால் இப்பொழுது அந்த இவர்கள் இந்த பாதுகாப்பு படை உதவியுடனும் கச்சேரி செய்யப்படுவதனாலே எங்களுக்கு இந்த பொதுமக்களுக்கு கொடுப்பது ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றது ஆகவே சங்கம் என்ற அடிப்படையிலே நாங்கள் பொதுமக்களுக்கு தான் செய்வ செய்ய இருக்கின்றோம் அதைத்தான் நாங்கள் செய்வோம் எதிர்காலத்திலே நாங்கள் அப்படித்தான் செய்வோம் ஏனென்றால் மூன்று நாலு ஐந்து நாட்களாக நிற்கின்ற மக்களை விட்டுவிட்டு நாங்கள் வேறு ஆக்களுக்கு கொடுப்பது உடனடியாக வந்து ஆக்களுக்கு நாங்கள் பெ கொடுப்பதற்கு தயாராக இல்லை இது அடுத்த முறை பெட்ரோல் வருமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக பொதுமக்களுக்குத்தான் கொடுக்க முடிவு செய்திருக்கின்றோம் எங்களுடைய நிர்வாகக்குழு அந்த முடிவைத்தான் எடுத்திருக்கின்றது இலங்கைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு மலேசிய அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் அதேநேரம் கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற மின்வெட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்யும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல்வேறு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது இதற்கமைய மலேசிய பிரதமருடனும் எரிபொருள் கொள்வனவு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கஞ்சன விஜயசகர தெரிவித்தார் மலேசியாவிடமிருந்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் பெட்ரோலும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் மண்ணெண்ணையும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக கூறினார் அத்துடன் முதல் இரண்டு எரிபொருள் கப்பல்களுக்கான கொடுப்பனவை அரசாங்கம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற மின்வெட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கடிதம் தமக்கு இன்று கிடைத்ததாக அமைச்சர் தமது டுவிட்டர் பதிவொன்றின் ஊடாக உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் அன்றைய தினம் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அமைச்சரிடம் பரிந்துரை செய்துள்ளது அன்றைய தினம் நீர் மின் உற்பத்தி செய்ய முடியும் என்ற போதிலும் எரிபொருள் நிலைய செயற்பாடுகளுக்காக முன்னூற்று இருபது மில்லியன் ரூபாயை செலவழிக்க தீர்மானிக்கப்பட்டதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உரிய பரிந்துரைகளை உள்ளடக்கி அமைச்சருக்கு சமர்ப்பித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணை நடத்துமாறு இலங்கை மின்சார சபையின் தலைவர் மற்றும் நிர்வாகத்திடம் ஜூன் பத்தாம் தேதி அறிவித்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இவர்களது விசாரணைகளுக்கு உதவுமாறு குற்ற புலனாய்வு திரைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தனது ட்விட்டர் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இதனை தீர்க்கும் முறை தொடர்பாக மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி தெளிவுபடுத்துவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியோ பிரதமரோ நாடாளுமன்றத்தில் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்க குற்றஞ்சுமத்தியுள்ளார் அப்பி இலங்கையில் இருக்கும் அரசாங்கம் தொடர்பில் சர்வதேசத்துக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை நாடாளுமன்றத்தில் நாம் தற்போது கூடியிருப்பது வளமையான நிலைமையில் அல்ல நாட்டில் எரிபொருள் இன்றி சுயமான ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலைமையில் நாடு இருக்கின்றது இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களுக்கு அருகில் கிலோமீட்டர் கணக்கில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பயணம் ஒன்றை மேற்கொண்டால் எப்படி திரும்ப வருவது என்ற அச்சத்தில் உள்ளனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் இந்த நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும் அவையில் பிரதமர் இல்லை எரிசக்தி அமைச்சர் இல்லை நாங்கள் முன்பு கேட்ட கல்விகளுக்கு பதிலளிப்பதை விட மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு பதிலளிப்பது யார் நாட்டில் ஜனாதிபதி இருக்கின்றார் மக்களுக்கு அவர் தென்படுவதில்லை மக்கள் மிக மோசமான கஷ்டங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் எதுவும் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இல்லை நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றோம் என்பதற்காக இந்த பிரச்சனை குறித்து மகிழ்ச்சி அடைய மாட்டோம் கஷ்டத்திலிருந்து மக்கள் மேலெழுந்து வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க நாங்களும் எந்த நாட்டுடன் பேசலாம் என்று தனியாகவும் முயற்சித்து வருகின்றோம் நாட்டின் பிரச்சனை

அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாத நிலைமையே காணப்படும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடனான கலந்துரையாடலின் பின்னர் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இடையில் இன்று பிசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு ஏழில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது உத்தேச அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் உள்ளூர் வங்கி முறைமையின் பணப்புழக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த விவகாரம் குறுகிய காலத்தில் டொலர் சார்ந்த ஒன்றாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் பத்து தொடக்கம் பன்னிரண்டு மில்லியன் டொலர் நிதியை பெற்றுக் கொள்ளும் பட்சத்திலேயே உள்ளூர் பொருளாதாரத்துக்கு ஊக்கமளிக்கவும் பொதுமக்களுக்கு சில நிவாரணங்களை வழங்க முடியும் எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் சர்வகட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு பொருளாதாரத்தை இயக்குவதற்கு போதிய நிதி இல்லாத பட்சத்தில் பொதுமக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க முடியாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இதேபோல ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இலங்கை ஏரோ விமானம் தடுத்து வைக்கப்பட்டமை தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியதாக குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் தாம் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவித்த மைத்திரிபால சிறிசேன இந்த விடயம் குறித்து பேசி பின்னர் தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்தார் இதற்கமைய ஒரு மாதத்துக்கு பரீட்சையினை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போது அவர் தெரிவித்தார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை காரணமாக எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை ஒரு மாத காலத்துக்கு பிற்போடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு பரீட்சைக்கு தயாராகும் காலத்தை கொண்டே இந்த முடிவை எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த உயர்தர பரீட்சையின் முடிவுகளை ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் சுசில் பிரேம ஜெயந்த குறிப்பிட்டுள்ளார் இந்த காலகட்டத்துக்குள் உயர்தரத்தில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்களைக் கொண்டு விசேட பயிற்றுவிப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சீருடையில் சென்றால் மாத்திரமே பேருந்துகளுக்கான பருவச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நியதியை மாற்றி ஆடைகளில் செல்லும் மாணவர்களுக்கும் பருவச்சீட்டுகளை விநியோகிக்க தாம் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் காலி கோட்டையின் அரண்களிலிருந்து அகற்றப்பட்ட போராட்டக்காரர்கள் தங்கள் துடுப்பாட்ட வீரர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் தெரிவித்துள்ளனர் காலி கோட்டை அரணில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தவர்களை ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் வலுக்கட்டாயமாக அகற்றியமை பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்திருந்த நிலையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் இதனை கூறியுள்ளனர் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று காலி மைதானத்திற்கு அண்மித்ததாக காணப்படும் காலிக்கோட்டை அரண்களில் கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் முப்பதாம் திகதிகளில் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அகற்றி அகற்றியிருந்தனர் அவர்களின் கைகளில் இருந்த பதாகைகளையும் பறித்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் அதனை கிழித்திருந்தனர் எனினும் ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர்களுக்கு கவன சிதறல் ஏற்படாத வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்களை கோட்டையிலிருந்து அகற்றியதாக ஸ்ரீலங்கா ராணுவம் கூறியதாக கொழும்பை தளமாக கொண்ட பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் இந்த கருத்துக்களை அவுஸ்திரேலிய அணியின் பேச்சாளர் நிராகரித்துள்ளார் கோட்டையில் நடைபெறும் விடயங்கள் தமக்கு ஒரு பிரச்சினை அல்ல எனவும் தமது துடுப்பாட்டத்திற்கு அது தடையாக இருக்கவில்லை எனவும் ஆஸ்திரேலிய யாழ்ப்பாணம் வலிகமம் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் வசமுள்ள உள்ள காணிகளை விடுவிப்பதில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட ராணுவ கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் சந்தன விஜயசுந்தர கூறியதாக யாழ்மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னாண்டோ ஞான பிரகாச மாண்டகை தெரிவித்துள்ளார் கண்ணிபடி அகற்றும் செயற்பாடுகளில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக யாழ்மறை மாவட்ட ஆயரை சந்தித்த போது யாழ் மாவட்ட ராணுவ கட்டளைத் தளபதி தெரிவித்தார் எரிபொருள் கட்டுப்பாடுகளால் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் அன்படியால் நாங்கள் இயன்றளவு அரசு அதிபரோடு கோஆர்டினேட் பண்ணி அவருக்குள்ளதான் பயந்து கொள்வதற்கு நாங்கள் ஒழுங்கு செய்ய போகிறோம் மற்றது வேறு அபிவிருகளுக்கு நிதிகள் ஒன்றும் விலையில்லை இருந்தும் நாங்கள் கஷ்டப்பட்டவர்கள் உதவிகள் செய்ய யோசிக்கின்றோம் ஆனால் இப்ப பெரும் இதுதான் சொன்னால் எரிபொருள் தட்டுப்பாடால மக்கள் போக்குவரத்து சம்பிதம் உடம்புக்கு போய் வாழும் கஷ்டமா இருக்கு முக்கியமாக சுகாதார வசதிகளுக்கு நாங்கள் முழுவதும் ஒரு எண்ணத்துக்கும் இல்லாட்டாலும் நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய பணியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம் அது என்ன எங்களுடைய ஓட்டப்பிளம் சாவலாம் சூளகட்டி ஜங்ஷன் மட்டும் விடுவதற்கு மக்களை குடியேற்றுவதற்கு நாங்கள் இப்போ அகட்டி கொண்டு இருக்கிறோம் மைன்ஸ் அதுகள் அது ஸ்லோவாகத்தான் போயிட்டு தான் பிகாஸ் இதாக இப்பொழுது இருக்கிற எல்லாமே அல்ல அதனால பொழுது விரைவில் நாங்கள் அதை மைன்ஸை எடுத்து போட்டு மக்களை அங்கே ஆனவிடலாம் நான் சொல்ல நான் எங்களுடைய அரசர் முதல்வரோடு இதை பற்றி காய்த்த பொழுது அவருடன் அதை செய்யலாம் என்று சொன்னவர் ஆனால் அதுக்கு பிறகு இந்த கொரோனா வந்து இந்த வித தொடர்பும் இல்லாமல் இருக்கிறோம் இப்போ ஓரளவு பரவாயில்லை அதை இலங்கை முழுவதும் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதும் இதனால் கடற் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிலாளர்களின் மண்ணினை பிரச்சினைக்கு இந்த மாத இறுதியில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் போதுமான எரிபொருள் நாட்டில் இல்லை என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் உரையாற்றும் போது டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு என்ற நாடு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைக்கு இதற்கு முதல் இருந்த அரசுகளும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இருந்தாலும் எங்களுடைய அரசை பொறுத்த வகையில் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த எரிபொருட்களை நாங்கள் இயன்றவரை நாடு தழுவின ரீதியில் எல்லா கடல் தொழிலாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த பங்கீடுகளை செய்து வருகின்றோம் ஆனால் உண்மையில் போதாது நான் அதை மறுக்கவில்லை போதாது ஆனால் அவர்களுக்கு தேவையான எரிபொருளை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இணையமாக இந்த மாத கடை இந்த மாத இறுதியில் தேவையான எரிபொருட்களை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று நம்புகின்றேன் முன்னாள் பிரதமரும் தனது தந்தையுமான மஹிந்த ராஜபக்ச நலமுடன் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் முன்னாள் பிரதமரின் உடல்நிலை குறித்து தவறான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டு நாமல் ராஜபக்ஷ இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை முன்னாள் பிரதமரின் உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார் தவறான தகவல்களை பரப்புவதற்கு முன்பு இதுபோன்ற செய்திகளை சரிபார்க்குமாறு தனிநபர்களுக்கு அழைப்பு விடுத்த அவர் இதுபோன்ற செய்திகளை பகிர வேண்டாம் என்று வலியுறுத்தினார் இதேவேளை தாமோ அல்லது தமது குடும்ப உறுப்பினர்களோ கட்டாரில் உள்ள எரிபொருள் நிறுவனத்துடன் தொடர்பில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ என்ற பெயர் கொண்ட நபர் ஒருவர் கட்டார் எண்ணெய் நிறுவனத்துடன் தொடர்பட்டுள்ளதாக அண்மையில் சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கருத்துக்களை நிராகரிக்கும் வகையில் குறித்த நிறுவனம் தெளிவுபடுத்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே காலத்தின் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினர் ஏதேனும் கரிசனைகள் ஏற்பட்டால் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திலோ அல்லது காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலோ முறைப்பாடு செய்து அது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோர முடியும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரச்சைகள் இருவரும் இலங்கை பிரச்சனை ஒருவரும் பல மில்லியன் ரூபா வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் தங்கங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினரால் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களும் பறிமுதல் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை கடத்தும் கும்பலை சேர்ந்து இந்திய பிரஜைகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாற்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதான இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் நாற்பத்தி ஆறு வயதான இலங்கையர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நபர் அடிக்கடி வணிக நோக்கங்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூவரும் துபாய் மற்றும் புதுடில்லியிலிருந்து இலங்கைக்கு சென்றபோது கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து எட்டு தசம் ஐந்து தங்கம் இரண்டு பாதி தங்க பிஸ்கெட்டுகள் எழுபத்தி ஐயாயிரம் அமெரிக்க டாலர் மற்றும் பதினெட்டாயிரம் யூரோ ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மூவரும் தமது ஆடைகளுக்குள் மறைத்து பொருட்களை கொண்டு சென்றுள்ளதுடன் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு காலனியின் அடிப்பகுதியில் தங்கத்தை மறைத்து வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூவருக்கும் ரூபாய் அபராதம் மறவிடப்பட்டு தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன லண்டன் சைவ முன்னேற்ற கழக சிவன் கோவிலின் வருடாந்த உற்சவம் இன்று இடம்பெற்றுள்ளது அதிகளவான மக்கள் இந்த தேர் திருவிழா உற்சவத்தில் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன செலுத்திய முல்லைத்தீவில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முன்னெடுத்து கவனயீர்ப்பு நடவடிக்கை நிறைவடைந்த நிலையில் முல்லைத்தீவுக்கு சென்ற பவனியா சாலைக்கு சொந்தமான பேருந்தை சாரதி நேர அட்டவணைக்கு மாறாகவும் மக்கள் பேருந்தில் ஏறுவதை கவனிக்காமலும் செலுத்தியுள்ளார் வீதியில் கூடிய சாரதிகள் மற்றும் நடத்துவர்கள் குறித்த பேருந்தினை மறுத்த போதும் அதனை பொருட்படுத்தாது பேருந்தினை எடுத்துச் சென்றுள்ளார் இதைத் தொடர்ந்து பேருந்தை துரத்திச் சென்ற சிலர் நகரிலிருந்து சற்று தூரத்தில் பேருந்தை மறுத்து சாரதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்போது காயமடைந்த சாரதி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பேருந்து முல்லைத்தீவு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் நின்றவர்களுக்கிடையே முருகல் நிலை ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஒரு சிலர் வரிசையில் வராது பெட்ரோல் பெற்றுக் கொள்ள முற்பட்டதன் காரணமாக இந்த முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது பெட்ரோல் நிரப்புவதற்கு கடந்த இரண்டு மூன்று நாட்கள் காத்திருந்த பலர் இன்று ளை பெற்றுக்கொள்ள பலர் சென்றமையால் ஹட்டன் பிரதான வீதி சுற்றுவட்ட வீதி டன்பார் வீதி உள்ளிட்ட பல வீதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்திய அரசின் உதவியில் வழங்கப்படும் இரண்டாம் கட்ட நிவாரணப் பொருட்கள் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இதன்படி அறுபத்தி ஐயாயிரம் கிலோகிராம் அரிசி கிடைத்துள்ளதுடன் இதனை ஆறாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோ வீதம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த பொதிகளை பொறுப்பேற்ற மாவட்ட அரசாங்க அதிபர் க விமலநாதன் தெரிவித்தார் இலங்கை கடற்பரப்பிற்குள் தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்தில் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு இந்திய கடற் தொழிலாளர்களையும் எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்துத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஐந்து மீனவர்களும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஏழு மீனவர்களும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கருத்து கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் எரிபொருள் இன்மையால் பொது கை மட்டுப்பாடாகியுள்ள நிலையில் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இன்றைய தினம் பேருந்துகள் குறைவாக இயங்குவதால் அலுவலக ஊழியர்கள் உட்பட பயணிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகின்றனர் சேவையில் ஈடுபட்டுள்ள சில பேருந்துகளில் வைத்தியசாலைகளுக்கு செல்லும் நோயாளிகளும் பயணிகளும் சிறப்பு வகுப்புகளுக்கு செல்லும் சில பாடசாலை மாணவர்களும் மிகுந்த சிரமத்துடன் ஆபத்தான நிலையில் பயணிப்பதை அவதானிக்க முடிகின்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மனித்தியாலங்களுக்கு எண்ணப்படும் எரிபொருள் கையிருப்பு மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் எங்கியுள்ள சொற்ப அளவு அனைத்துலக அளவுல நாணயத்துடனான ஸ்ரீலங்காவின் பேச்சுக்கள் தோல்வி அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் பகிரங்கம் அரச எதிர்ப்பை திசை திருப்பவே கரும்புலினால் குண்டுவெடிப்பு செய்தி எச்சரிக்கையின் பின்னணியை அம்பலப்படுத்திய ஜேவிபி கொழும்பில் பிரேமதாசாவும் மைத்திரியும் திடீர் புதிய அரசாங்கத்தை உருவாக்கும் அதிமுக தலைமையகத்துக்கு செல்ல போவதாக கூறும் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு எதிர்வெரும் ஏழாம் தேதி பிரான்சில் இன்று புதிய அமைச்சரவை மாற்றம் அறுதி பெரும்பான்மை இல்லாத அரசாங்கத்தின் எதிர்காலத்திலும் ஐயம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்